வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் போர்ஷன் எடுத்திருக்கோம் புட் ஆப்ஷனில் போர்ஷன் எடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடைய நேம் என்எஸ்சி கமாடி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் அதில் இன்னும் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராடஜ் வீடியோஸ்லாம் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீடெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல் தீங்க தெரிஞ்சுக்கலாம் டி மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த கமாடிட்டி லெவல்ஸ் வந்து தரோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ரெக்கவர் பண்ணி டென் தௌசண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சு வந்து வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் டென் தௌசண்ட் நியராகவே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து அந்த மாதிரி தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு பட் கேப் டவுன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜான ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் வந்து இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட் வைஸாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுனு யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டவுன் இந்த மாதிரிலாம் ரீசன் இருந்துச்சு ஸோ அதனால் அன்றைக்கி ஓப்பனிங் பெரிய கேப் டவுனில் இந்தியா ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டென் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு பட் என்னதான் ரெக்கவரி கொடுத்தாலும் அதை ஸ்டேபிள் பண்ணலை அதாவது அதை ஸ்டேபிள் பண்ணி மார்க்கெட் அப்படியே பாசிட்டிவாக இன்றைக்கி வந்து கண்டினியூ ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டு வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்து வச்சுக்கிட்டோம் ஒரு காண்டி ஸோ எங்களுடைய ஸ்ட்ராடஜி படி பார்த்திங்கன்னா மேலே ரெட் கலரில் நல்லா செல்லிங் ட்ரெண்டு தான் வந்து காட்டுச்சு ஸோ நாங்கள் ஃப்ரைடே வந்து என்ட்ரி வந்து எடுக்கலை ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய கேப் டவுனுன்றதுனால நாங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுக்கலை ரொம்ப பெரிய கேப் டவுன்னால் எப்பையும் கொஞ்சம் எண்ட்ரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணோம் அடுத்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கொஞ்சம் நியராகவே வந்து ஓப்பன் ஆச்சு ஒரு பெரிய கேப் டவுன் இல்லாமல் ஸோ இன்னைக்கு அப்படி ஓப்பனான மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பண்ணி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணோம் மார்க்கெட் வந்து எந்த சைட் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி செகண்ட் லெவலாக ஒரு சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் வந்து பண்ணோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ரெண்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரிஸு அப்புறம் எந்த சைடு இன்றைக்கி போகலாம் நிஃப்டியில் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் மெட்டர் தான் வந்து ஃபாலோ பண்ணோம் ஒன்றும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கேண்டில் வச்சுட்டு எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணி போகுதோ அந்த சைடு போகலாம் மேலே வந்து போச்சு கால் ஆப்ஷன் வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் ட்ரெண்ட் இருக்குது ஓகே டபுள் கன்ஃபர்மேஷனாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடலாம் அதே எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் ட்ரெண்டு அதே சமயத்தில் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி செல் பண்ணலாம் அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே சமயத்தில் முக்கியமான விஷயம் ரொம்ப பெரிய கேப் அப்பு கேப் டவுன் இருந்தாலும் நாங்கள் அன்றைக்கி பெருசாக அவாய்ட் பண்ணிக்கிறதோம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க டவுன் வந்து இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பெரிய கேப் டவுன் இல்லை கொஞ்சம் க்ளோசிங்க்கு பக்கத்துலேயே வந்து ஓப்பன் ஆச்சு அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் பொர்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு வந்ததுனால இன்றைக்கி புட் ஆப்ஷன் எடுக்கிறது வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எடுத்தோம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சு கிட்டக்க பொஷன் வந்து புட் ஆப்ஷனில் எடுத்திருந்தோம் ஸோ நாங்கள் பொஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ரேலி நல்ல டவுன் சைடு கொடுத்துச்சு புட் ஆப்ஷனுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருந்துச்சு ஸோ நாங்கள் எயின் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் பிரேக் அவுட் மெத்தட் தான் ஸோ பெருசாக வந்து ஹியூஜாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ஒரு டென் தௌசண்ட் ப்ராஃபிட் வரையிலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் ஓப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் லாட்ஸ் மட்டும் ஓப்பனில் வந்து விட்டுருந்தோம் அந்த சிக்ஸ் லாட் ஓப்பனில் அது பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எடுத்த ரேஞ்சு ஒன் ஃபிஃப்டி த்ரீ கிட்டே எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி வரைக்கும் வந்துச்சு ஒன் எயிட்டிலாம் வரும்போது ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட் காட்டுச்சு ஸோ நாங்கள் வந்து அந்த ஒன் எயிட்டி கிட்டே வரும்போதே ஓகே ஃபோர்டின் தேர்ட்டீன் தௌசண்ட் வருது இப்பவே கவர் பண்ணிடலாம் ஸோ ஒரு டுவெல் தௌசண்ட் கிட்டக்க கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டெஷன் எடுத்து பொஷன் வந்து கவர் பண்ணிட்டோம் ஏன்னா எனக்கும் டார்கெட் செட் பண்ணது வந்து டென் தௌசண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கறே ஃபினிஷ் பண்ணிக்கிறது நல்லதுன்றனால ஃபினிஷ் பண்ணிட்டோம் பட் ஃபினிஷ் பிளான்னா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சூப்பரான டவுட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அப்படியே ரேலி டவுன் சைடில் கொடுத்து நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன் சொல்லி அது வாட்டுக்கு மார்க்கெட் கீழ வந்து இருக்கு ஸோ எக்ஸாக்டான ஃபண்டமெண்டல் ரீசன் தெரில ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமமாக டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது ஓவரால் ட்ரெண்டு செல்லிங்கு அன்றைக்கி ரொம்ப ரெக்கவரி ஆனதுனால் அந்த கேப் டவுனை வந்து ரெக்கவர் பண்ணது வந்து ஃபினிஷ் பண்ணிச்சு பட் ஆனால் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து இருக்கு ஸோ ஏதாச்சும் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ஏறுன்ற மாதிரி இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து கேஸஸ் வைஸ் எல்லாத்துலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம் நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறோம் டெத் ரேட் வேற இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிடுச்சு டெய்லி முந்நூறு பேர் இந்தியாவில் வந்து இறக்குறாங்க இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வர ஆரம்பிச்சிருந்ததுனால வேற இது ரொம்ப வந்து அஃபர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டை ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டது எங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீடெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி